அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போவது புத்தரை பற்றிய ஒரு கதை. இந்த கதையில் புத்தரின் தலையில் இருப்பது அனைவருக்கும் சில பேர் அறிந்திடாத ஒரு ரகசியம். அது என்ன என்று உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். புத்தரின் தலையில் கிரீடங்களோ இல்லை தலைமுடிகளோ இருக்கும் என்று நினைப்பீர்கள். அதெல்லாம் மீறி ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்கள். வாங்க புத்தரின் தலையில் என்ன இருக்கின்றது என்று கதைக்குள்ளே போகலாம். புத்தர் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தபோது அதே சிந்தனையில் மூழ்கிவிட்டார். இதனால் சூரிய கதிர்கள் புத்தரின் தலையில் படர்ந்தன. அந்த நேரத்தில் ஒரு நத்தை தரையில் சென்று கொண்டிருந்தது. புத்தரின் தியானத்தை கவனித்த நத்தை சூரிய கதிர்களால் கவனசிதறல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் உடலில் உள்ள உஷ்ணமும் வெயிலிலிருந்து உஷ்ணமும் புத்தரை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் சிறிது யோசிக்காமல் புத்தரின் தலைவரை சென்று அமர்ந்தது. இதை பார்த்த மற்ற நத்தைகளும் புத்தரின் தலையை ஏறி உட்கார்ந்து கொண்டன. நத்தைகளின் ஓடுகள் புத்தரின் தலையை சூழ்ந்து கொண்டதால் பார்ப்பதற்கு நேர்த்தியான தொப்பி போல் காணப்படும். நத்தையின் குளிர்ச்சியான மற்றும் ஈரமான உடல்கள் புத்தரின் தியானத்தை மணிக்கணக்கில் தொடர் தொடங்கியது. அத்துடன் சூரிய கதிர்களின் கடுமையான வெப்பத்தால் நத்தைகள் காய்ந்து இறந்தன. மாலையில் புத்தர் தன்னுடைய தியானத்தை கலைத்து பார்த்தபோது 108 நத்தைகளும் தங்கள் உயிரை துறந்து கவசம் போல தன்னை காத்ததை அறிந்தார். அந்த வகையில் நத்தைகளின் தியாகத்தை நினைவூட்டும் வகையில்தான் புத்தன் சிலைகளும் அவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்கின்றன புராண கதைகள். இயல்பாகவே புத்தர் சிலையை பார்க்கும்போது ஒருவித அமைதியும் சாந்தமும் தென்படும். புத்தர் சிலையை பார்க்க பார்க்க நம்முடைய மனதில் நல்லெண்ணமும் கருணையும் பிறக்கும். எனவே அமைதி முகம் கொண்ட இந்த புத்தரின் சிலை முன்பு தியானம் செய்பவர்கள் என்பது நம்முடைய மனதையும் அமைதியாக வைத்திருக்கவும் உதவும். அந்த வகையில் வீடுகளில் புத்தரின் சிலைகளை வைத்திருப்பது அமைதி, செழிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது. ஆனால் வாஸ்து பிரகாரம் புத்தர் சிலையை பார்த்து வைத்தால் நேர்மறை மற்றும் குடும்பத்தில் சந்தோஷமும் பெருகும். எனவே புத்தரின் சிலையை கிழக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும். கிழக்கு திசையில் சிரிக்கும் புத்தர் சிலையை வைப்பதால் குடும்பத்திற்குள் ஏற்படும் சண்டைகள், சச்சரிவுகள், வாக்குவாதத்தினால் ஏற்படும் மனக்கவலை அகலும். அத்துடன் செல்வம் பெருகி வெற்றியும் கிடைக்கும். முக்கியமான நேர்மறையான எண்ணங்களை நமக்கு கொண்டு வரும். வடக்கு திசையை நோக்கியும் வைக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமானால் வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை நோக்கி சிலையை வைக்கலாம். கைகளை மடக்கி புத்தர் சிலைகளை பூஜை அறையில் வைக்கலாம். சிரிக்கும் புத்தர் சிலையை ஹால், டைனிங் ஹால், படுக்கை அறை என எங்கு வேண்டுமானாலும் தென்கிழக்கு திசையை நோக்கி வைத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வருமானமும் வரும் என்பதாகும். மனதை லேசாக்கவும் மன அழுத்தம் குறைக்கவும் இந்த சிரிப்பு புத்தர் சிலை பெருவிதமாக பெறுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.